காஞ்சிபுரம் பச்சைய பார்சல், சென்னை, காஞ்சிபுரம், வெல்லூர், திருவண்ணாமலை. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஃபீல் தி நேச்சர் இலை பீச் மெடோஸ் ஆன் கடலூர் பை டிரணம் ஹோம்ஸ். கடகம், இந்த சனி வக்ரம் என்பது தனது பூரணமான பலன்களை கடகராசிக்கு தான் முதல் தரமாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதன் காரணம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து கடகராசிக்காரர்கள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இரத்த கண்ணீர் சிந்தக்கூடிய அமைப்பில் பிரச்சனைகளை இது நாள் வரை கொடுத்தது குரு பெயர்ச்சி ஆன பிறகு இவர்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அஷ்டமம் என்பது ஒருவர் தோல்வி அடையக்கூடிய, ஒருவர் அவமானப்படக்கூடிய, ஒரு சபையில் தலை குனியக்கூடிய, அதாவது இவர்கள் மற்றவர்கள் செய்த தவறுகளுக்குண்டான பழிகளை, சுமைகளை, அவப்பெயரை தங்கள் தலையில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த அஷ்டம சனி என்பது ஏற்படுத்தும். இனி இது அப்படியே ரிவர்ஸ், இது அப்படியே ஆப்போசிட். இந்த வக்கர சனி என்பது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக, மிகவும் சந்தோஷமாக, மிகவும் லாபகமாக, சாதகமான பலன்களை கொடுக்கும். பூரணமாக இந்த எதிர்மறை பலன்கள், அதாவது இந்த நெகட்டிவ் பலன்கள் என்பது இவர்களுக்கு இருக்காது. இவர்கள் தொட்டது அனைத்தும் இவர்களுக்கு தொடங்கும். மேலும் எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய நபர்களாக, வெற்றி வாகை சூடக்கூடியவர்களாக, ஒரு சபையில் இவர்களது குரல் எதிரொலிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, மேலும் இவர்களுக்கு நடக்க வேண்டிய, குறிப்பாக இந்த வம்பு வழக்கு, கடன் தொல்லை, கேஸ் போன்ற விஷயங்களில் ஒரு சமாதானம், ஒரு வெற்றி என்பது இவர்கள் ஏற்படும். இந்த சனி வக்கரம் என்பது முதல் தரமான ராஜயோகத்தை கடகராசிக்குத்தான் கொடுக்கிறது. இந்த காலகட்டத்தை பூரணமாக நீங்கள் உபயோகித்து உங்களுக்கு எந்தெந்த முறையில் ஏற்றம் பெற வேண்டுமோ, எந்தெந்த முறையில் நீங்கள் முத்திரை பதிக்க வேண்டுமோ அவ்வாறே இந்த காலகட்டத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மம், சிம்மராசியை பொறுத்தவரை 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலக்கரஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து ஜென்மராசியை சம சப்தம பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், இந்த சனி என்ற கிரகத்துக்கு சத்ரு கிரகம் என்பது அனைவருக்குமே தெரியும். 7ஆம் இடம் என்பது கலத்திரம் என்று சொல்லக்கூடிய திருமணத்தில் ஏற்படக்கூடிய கணவன் மனைவி அன்யோன்யம், மற்றும் வியாபாரத்தில் சிறு கூட்டாளிகள் என்று 3 நிலைகளையும் குறிகாட்டுகிறது. இதனால் வரை கணவன் மனைவி உறவில் ஒரு அன்யோன்யம் இல்லாமல், ஒரே வீட்டில் இருந்து 2 நபர்களும் பேசிக்கொள்ளாமல், அவர்களுக்குள் ஒரு பரஸ்பரம் இல்லாத நிலையில் தவித்தவர்களாக இருந்தாலும், வியாபாரத்தில் கூட்டாளி ஒன்று சொல்ல, இவர் ஒன்று சொல்ல, இதனால் கருத்து வேறுபாடு, இதனால் பிரச்சனை, பிரிவினை, சில நேரங்களில் இந்த பிரச்சனையே வம்பு வழக்கு என்ற நிலைமையில் சென்றவர்களாக இருந்தாலும், ஒரு குட் நியூஸ் என்பது கண்டிப்பாக ஏற்படும். கணவன் மனைவி உறவில் ஒரு அன்யோன்யம், ஒரு பரஸ்பரம் என்பது ஏற்படும். திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்த நபர்களுக்கு இவர்தான் லைஃப் பார்ட்னர் என்று தெரியக்கூடிய காலகட்டம். வியாபாரத்தில் கூட்டாளிகள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேசி இவர்களுக்குள் ஒரு பரஸ்பரம் ஏற்பட்டு, அதனால் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், ஒரு நெக்ஸ்ட் லெவல் என்று ஏற்படக்கூடிய காலகட்டம். இந்த பீரியடை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். 7ஆம் இடம் என்பது சர்வ ஜனங்களின் ஆதரவையும் குறிக்காட்டுவதால் சிம்மராசிக்காரர்கள் சபையில் இவர்களது குரல் அங்கீகரிக்கப்படும். பொது தளத்தில் இவர்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு மணி மகுடம் என்பது ஏற்படும். பிரமாதமான காலகட்டம், இதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். கன்னிராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் சனி பகவான் என்பது, இவர்கள் பொதுவாக 6ஆம் இடம் என்பது இந்த சனி என்ற கிரகத்துக்கு ஒரு நல்ல இடம்தான் என்றாலும், இவர்களது வேலையில் ஒரு மந்த போக்கு இருந்தது. 6ஆம் இடம் என்பது 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமாகவும், 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடமாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களது வேலையில் கொஞ்சம் மிகவும் மெதுவாக, மிகவும்
ஒரு லெத்தார்ஜிக்காக இருந்த ஒரு ஆட்டிடியூடு மாறி மிகவும் வேகமாக மிகவும் பரபரப்பாக செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பை கொடுக்கிறது. ஒரு விதத்தில் இது நல்லது தான். ஏனென்றால் வேகமாக சுறுசுறுப்பாக நாம் வேலை செய்யும் பொழுது அதற்குண்டான அங்கீகாரமோ ஒரு ப்ரமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ நமக்காக கண்டிப்பாக ஏற்படும். மேலும் இவர்கள் இந்த ஒர்க்லோடை வேகமாக செய்கிறேன் என்று இவர்களாகவே இவர்களை காம்ப்ளிகேட் செய்து கொள்ளக்கூடாது. அவ்வாறு காம்ப்ளிகேட் செய்தால் இவர்களது உடல் நலம் என்பது பாதிக்கப்படும். மிகவும் கவனமாக இவர்களது எனர்ஜியை இவர்களது உத்தியோகத்தில் உபயோகித்தால் கண்டிப்பாக மேன்மை பெறக்கூடிய அமைப்பு தான். இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். துளாராசி கொஞ்சம் கவனமாக இந்த பதிவை நீங்கள் காண வேண்டும். துளாராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் இது நாள் வரை சனி பகவான் அமர்ந்திருந்தார். இப்பொழுது இதே இடத்தில் இந்த கிரகம் வக்கரமடைவ இருப்பதனால் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வீக ஸ்தானம், மந்திரஸ்தானம். எனவே இது மூன்று விஷயங்களிலும் உங்களுக்கு இயல்புக்கு மாறிய ஒரு நிலை என்பது ஏற்படும். அதாவது ஒரு குழந்தைகள் படிப்புக்காக வேக வேகமாக வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த ஒரு தருவாயில் அது உண்மையிலேயே ஏற்றது தானா, லீகலாக கரெக்டாக இருக்கிறதா, அங்கே கொடுக்க போகிற அந்த சான்றிதழ்கள் எல்லா இடங்களிலும் அக்செப்ட் செய்வார்களா, ஏற்றுக்கொள்வார்களா, இதனால் உண்மையிலேயே நமக்கு ஒரு மேன்மை ஏற்படுமா, அந்த ஊருக்கு சென்ற பிறகு கிளைமேட் எவ்வாறு இருக்கிறது போன்ற விஷயங்களை கவனமாக ஹோம்ஒர்க் செய்து ஏராளமான புதிய விஷயங்கள் உங்களது குழந்தைகளுக்கு வயதை அனுசரித்து வரும். அது கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் கவனமாக ஒன்றுக்கு இரண்டு முறை கையாண்டு தெளிவான விஷயத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிதாக ஒன்று செய்கிறேன், ஒரு கோயில் கட்டுகிறேன், நிதி கொடுங்கள் என்று கேட்பார்கள். கவனமாக அங்கே சென்று பாருங்கள். உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் உண்மையிலேயே அவ்வாறு விஷயங்கள் இருந்தால் அதற்காக நீங்கள் செலவு செய்வது புத்திசாலித்தனம். ஜபம், மந்திரம், தபஸ் போன்ற விஷயங்களில் இருப்பவர்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை கவனமாக செக் செய்த பிறகு அதனை நீங்கள் துவங்கிக் கொள்ளலாம். கொஞ்சம் சாதுரியமாக இருக்க வேண்டிய காலகட்டம். கவனமாக இருக்கவும். வாழ்த்துக்கள். விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை இந்த சனி வக்கரம் என்பது கொடுக்கிறது. ராசிக்கு குருவின் பார்வை வந்துவிட்டது. அவ்வாறு வந்த பிறகு விருச்சிக ராசிக்காரர்கள் மளமளவென்று இப்பொழுது எந்திரித்து வந்து தங்களது இடத்தை தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். ராசிக்கு நான்காம் இடம் என்பது அர்த்தாஷ்டம சனி. விருச்சிக ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி செவ்வாய்க்கு இந்த சனி என்ற கிரகம் சத்ரு, அதாவது எதிரி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம், மாத்துர்ஸ்தானம், கம்ஃபர்ட், லக்ஷுரி, வாகனங்களை குறிக்காட்டுவது. இந்த நான்காம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலகட்டமாக இவர்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அதே நேரத்தில் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் இது நாள் வரை இருந்தார்கள். இனி சனி வக்கரம் அடைந்த பிறகு எதிர்மறையாக செயல்பட்டு இவர்களுக்கென்று நடக்க வேண்டிய விஷயங்கள், குறிப்பாக வாகனங்கள், கம்ஃபர்ட், லக்ஷரி, அதாவது ஒரு வாகனத்தை கொடுத்து ஒரு லக்ஷரி வாகனம் வாங்க வேண்டியது, இவர்களது வாகனங்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைப்பது, ஒரு இடம் வாங்குவது, இடத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி கட்டுவது, கட்டின ப்ராப்பர்ட்டிக்கு வாஸ்து கரெக்ஷன்ஸ் செய்வது, மேலும் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்வது, இதனால் வரை ப்ராப்பர்ட்டி வைத்திருந்தேன், வாடகைக்கு ஆள் வரவில்லை என்று சொல்லி கொண்டிருந்த நபர்களுக்கு ஒரு நல்ல டெனன்ட் வருவது போன்று அனைத்து விஷயங்களும், மேலும் மாத்துர்ஸ்தானம் என்று அவரவர் வயதை அனுசரித்து அவரது தாய், அவரது உடல்நிலையாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஒரு மேன்மை பெறக்கூடிய காலகட்டம். அர்த்தாஷ்டம சனியின் எதிர்மறையான ஆற்றல்கள் விலகி நேர்மறையாக சுகஸ்தானாதிபதி, சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம், கம்ஃபர்ட், லக்ஷரி போன்ற விஷயங்களில் நெக்ஸ்ட் லெவலுக்கு இவர்கள் போகக்கூடிய காலகட்டம்.
பிரமாதமாக இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். காஞ்சிபுரம் பச்சைய பாசல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஃபீல் தி நேச்சர் இலை பீச் மெடோ சவுண்ட் கடலூர் பை டிரணம் ஹோம்ஸ்.